இன்று வலியிலிருந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வட தமிழகம் புதுவை கடற்கரை பகுதியில் நிலவுகிறது. இது தொடர்ந்து மேற்கு திசையில் தமிழகம் கேரள பகுதிகளை கடந்து அரபிக்கடல் பகுதிக்கு செல்லும். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை மிக தீவிரமாக உள்ளது. பெரும்பாலான இடங்களில் மழை பெய்துள்ளது. 6 இடங்களில் அதி கனமழையும் 16 இடங்களில் மிக கனமழையும் 108 இடங்களில் கனமழையும் பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக சீர்காழியில் 44 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. இது கடந்த 122 ஆண்டுகளில் பதிவான அதிகபட்ச மழையாகும். சீர்காழியை பொறுத்தவரை வானிலை முன்னறிவிப்பு பொறுத்தவரை தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் 12-13 தேதிகளில் பரவலாகவும் 14-15 தேதிகளில் ஒரு சில இடங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழையை பொறுத்தவரையில் அடுத்த வரும் 24 மணி நேரத்திற்கு திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும். மேலும் சென்னை முதல் கடலூர் வரையிலான வடகடலோர மாவட்டங்கள், தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், நாமக்கல் உள்ளிட்ட வட உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு வட தமிழக கடலோர மாவட்டங்கள், வட கடலோர பகுதிகள், தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் பலத்த காற்றானது மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் நகர் சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும். சில பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்புள்ளது. தற்பொழுது நிலவரப்படி தென்கிழக்கு வங்கக்கடலில் அடுத்து ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதற்கு 16 தேதி ஒட்டி உருவாவதற்கான வாய்ப்பு உள்ளது. அதுதான் நிலை. தொடர்ந்து கண்காணித்து அவ்வப்பொழுது அதை எல்லாம் சொல்லுவோம். இப்போ 16 தேதி துவங்குவதற்கான வாய்ப்பு உள்ளது தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதி. முதல் இது வானிலை முன்னறிவிப்பில் 16 தேதி இன்றைய நிலவரப்படி துவங்குவதற்கு வாய்ப்பு உள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நேற்று நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுகுறைந்து இன்று குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வட தமிழகம் புதுவை கடற்கரை ஒட்டியுள்ள பகுதியில் நிலவுகிறது. இது தொடர்ந்து மேற்கு திசையில் நகர்ந்து தமிழகம் கேரள பகுதியில் கடந்து அரபிக்கடல் பகுதிக்கு செல்லும். கடந்த 24 மணி நேரத்தில் வடகிழக்கு பருவமழை தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் மிக தீவிரமாக உள்ளது. பெரும்பாலான இடங்களில் மழை பெய்துள்ளது. 6 இடங்களில் அதி கனமழையும் 16 இடங்களில் மிக கனமழையும் 108 இடங்களில் கனமழையும் பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக சீர்காழியில் 44 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. இது கடந்த 122 ஆண்டுகளில் பதிவான மிக அதிகபட்ச மழையாகும். வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரையில் தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் 12-13 தேதிகளில் பரவலாகவும் 14-15 தேதிகளில் ஒரு சில இடங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழையை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனம் முதல் மிக கனமழையும் சென்னை முதல் கடலூர் வரையிலான வடகடலோர மாவட்டங்கள், தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், நாமக்கல், திருச்சி உள்ளிட்ட வட உள் மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 24 மணி நேரத்துக்கு வட தமிழகம், தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் பலத்த காற்றானது மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் வட தமிழக கடற்கரை பகுதிகள், தெற்கு ஆந்திர கடற்கரை பகுதிகளுக்கு அடுத்து வரும் 24 மணி நேரத்துக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். பொதுவாக மிதமான மழை பெய்யக்கூடும். நகரின் சில பகுதிகளில் கனமழையும் பெய்யக்கூடியதற்கு வாய்ப்பு உள்ளது.
வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில் கடந்த 1 முதல் இன்று வரையிலான காலகட்டத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் பதிவான மழையின் அளவு 29 சென்டிமீட்டர். இந்த காலகட்டத்தின் இயல்பு அளவு 26 சென்டிமீட்டர். இது இயல்பை விட 12% அதிகம். சென்னையை பொறுத்தவரையில் பதிவான மழையின் அளவு 57 சென்டிமீட்டர். இந்த காலகட்டத்தின் இயல்பு அளவு 45 சென்டிமீட்டர். இது இயல்பை விட 27% அதிகம். தமிழகம் மற்றும் புதுவை பொறுத்தவரையில் ஒரு நாளில் கிட்டத்தட்ட நேற்று முதல் இன்று வரையான காலகட்டத்தில் 15% இயல்பை விட நமக்கு அதிகமாக கிடைக்குது. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா -3% இருந்தது. இன்று ஒரே நாளில் நமக்கு +12% போயிருக்கு. ஒரே நாள் நிறைய பரவலாக இருந்தது. நாற்பத்தி 4 சென்டிமீட்டர் மிக துல்லியமாக அப்படி சொல்ல முடியாது. அது ரேஞ்சே வந்து எக்ஸ்ட்ரீம் 3 கேட்டகரி தான் இருக்கு. மேலே எக்ஸ்ட்ரீம் கேஸ் 20க்கு மேலே எது போனாலும் எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால் தான். அந்த கேட்டகரி நம்ம ஏற்கனவே 2 அலர்ட் கொடுத்துருக்கோம். பொதுவாக மேக வெடிப்பு இல்லை. மேக வெடிப்பு என்பது வந்து என்னென்னா அதற்கு முன்பு மழை இல்லாமல் இருக்கணும், அதற்கு பின்பு மழை இல்லாமல் இருக்கணும். மிக குறுகியது 1 மணி நேரத்தில் மட்டும் மழை பெய்வது தான். இது வந்து காற்றழுத்த தாழ்வு நிலையால் ஏற்படக்கூடிய மழை. நான் பார்த்தீங்கன்னா நேற்று ஈவினிங்லேருந்து தொடர்ந்து அந்த இடத்துல மேகக்கூட்டங்கள் இருந்த காரணத்தினால உங்களுக்கு மழை பெய்யும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.